சானுடைய டைரக்ஷன்ல யோகி பாபுடைய ஆக்டிங்ல ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு டிராமா மூவி தான் இந்த பொம்மை நாயகி மூவி இந்த மூவில ரெண்டு குறிப்பிட்ட தரப்பு மக்களுடைய முன் வச்சுதான் நகத்தி இருக்காங்களே ஒரே குடும்பத்துல ரெண்டு வகையான மக்கள்ல இருக்காங்க அதாவது அவங்க ரெண்டு பிரிவை சேர்ந்தவனே சொல்லலாம் யோகி பாபு அதுல தாழ்ந்த பிரிவை சேர்ந்தவரா இருக்காரு இவரு டீ கடை வச்சிருந்தா நடத்திட்டு இருக்காரு ஒரு சின்ன குடும்பத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க இவங்க ஒரு திருவிழா டைம்ல காணாம போயிருந்ததுனால இதை தேடி யோகி பாபு போறாரு ஆனா திடீர்னு ஒரு இடத்துல அலங்குலமா கிடக்கறத பாத்துட்டு தன்னுடைய பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு நோண்ட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆதிக்க சைட்ல இருக்கிற சில பேர் இந்த பொண்ண பாலியல் வன்கொடுமை செஞ்சதுனால அதுக்கப்புறம் யோகி பாபு இறங்கி அதுக்கான தீர்ப்புக்காக காக்க போறாரு கடைசியில இவருக்கு தீர்ப்பு கிடைச்சதா இல்லையா அப்படி சென்டர்ல அவங்க என்னென்ன பிரச்சனை கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரியா தான் இந்த மூவியோட ஸ்டோரி நகருது இந்த மூவியை பத்தி சில விஷயங்கள் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியே நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆயிருந்தது ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி கூட இந்த மாதிரி பாலியல் சம்பந்தப்பட்ட சில மூவிஸ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணுமே ஆனா இது எல்லாத்திலயும் விட சில வகையில இந்த மூவி ஓரளவுக்கு செப்பரேட்டா தான் தெரியுது அப்படின்றது உண்மையே கதை ஒன்னா இருந்தாலும் அதை காமிச்ச விதம் வெவ்வேற அப்படின்றது உண்மை காமெடியாவும் ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்டாகவும் பார்த்துருந்த யோகி பாபா இந்த மூவில அப்படியே தனியா பார்ப்போம் ஃபேமிலிக்காகவும் சீரியஸுக்காகவும் தான் இந்த மூவில யோகி பாபு ஓடுவாரு இவருடைய ஆக்டிங்கை பொறுத்த அளவுக்கு இந்த மூவில ரொம்ப பக்கா இவர் மட்டும் இல்ல இந்த மூவில தேர்ந்தெடுத்த எல்லா ஆக்டருமே ரொம்ப பக்காவா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க ஒரு நார்மலான ஸ்கிரீன் பிளே வச்சு நல்லாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் உண்மையே இதுக்கு முன்னாடி இதே கண்டென்ட் சார்ந்த வி த்ரீ அப்படின்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆகி இருந்தது அந்த மூவில பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு என்னன்னா சில பேர் அதை ஏத்துக்க முடியாத ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த மூவில ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்றது தான் உண்மையே அந்த அளவுக்கு இந்த மூவில மைனஸ் இல்லைனாலும் செகண்ட் ஹாஃப் பொறுத்த அளவுக்கு ஒரு நிறைய சொதப்புல இருக்கு ஏன்னா அது கொஞ்சம் சினிமாட்டிக்கா அமைச்சிட்டாங்க அப்படின்றது தான் உண்மையே நீங்க படம் பார்க்கக்குள்ள அதுவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த அளவுக்கு நிறைய சஸ்பென்ஸ் கலந்த பிரச்சனையையும் இன்னமும் ஆதிக்க ஜாதி அடிமை ஜாதி நடக்கிற சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த மூவில சொல்லி இருக்காங்க அந்த வகையில் ஓரளவுக்கு பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு தேட்டர்ல பாக்குறதுக்கான ஒன் டைம் ஒருத்தபிளான மூவி தான் இந்த பொம்மை நாயகி மூவியே இவங்க நகர்ற விதத்தையும் ரொம்ப சூப்பர் அமைச்சு கொடுத்திருந்தாங்க அந்த வகையில் சொல்லும்போது இந்த மூவி ஒரு பெரிய பாசிட்டிவ் முக்கியமான மூவி தான் மற்றபடி மியூசிக்கா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் சினிமோட்டோகிராஃபா இருக்கட்டும் இந்த மூவிக்கு ஏற்ற போல எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா அமைச்சிருந்தாங்க யோகி பாபோட ஆக்டிங்ல ஒன் டைம் தேட்டர்ல பாக்கிறதுக்கான ஒருத்தான மூவி தான் இந்த பொம்மை நாயக மூவி நீங்க வேளை பாத்துருந்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க